இப்போல்லாம் இவ்வளோ மகிழ்வாக பாருங்கள், மீண்டும் ஒரு முறைன்னு கேட்குறீங்க, மலர்ந்த முகங்களை பார்க்குறேன், சிரிக்கிறீங்க, அரங்க நிரம்பி அமர்ந்திருக்கிறீங்க, வெளியிலலாம் நின்றுட்டுருக்கிறீங்க. ஒரே ஒரு அழைப்பு சீமான் ஐயாவுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி, ஒரே ஒரு அழைப்பு உங்கள்கிட்ட பேசணும், என்ன ஐயா சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி 30 இளைஞர்களை கொண்டு ஒரு பல்குரல் சேர்ந்திசை குழு வச்சுருக்கேன், சங்கத்தமிழ் பாடல்களை எடுத்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு இருக்கேன் இவ்வளோ தான் சொன்னேன். ஐயா அதெல்லாம் விடுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். இல்லை இல்லையா, இந்த மாதிரி ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறோம், இதை நாங்கள் பல இடங்களில் நிகழ்ச்சி நடத்திட்டுருக்குறோம், உங்கள் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஐயா நான் என்ன பண்ணுய்யா அப்படின்னார். ஒன்றும் இல்லையா, நிகழ்ச்சி நடத்துகிறோம் அவ்வளோதான், நீங்கள் கவலையை விடுங்க, நடத்திடுறோம். எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. ஆ இல்லை ஐயா நடத்திடுவோங்கிறேன், நீங்கள் விடுங்க விடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிறப்பாக செஞ்சுருவோம், நம்ம தம்பிங்கிட்ட சொல்கிறேன், சேர்ந்துருவோம், கூட்டம் போட்டுடுவோன்னு ஒரே ஒரு சின்ன அழைப்பு கொடுத்தேன். இந்த அரங்கம் இவ்வளவு ஒரு அழகான ஏற்பாடு. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற விதம் ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு உங்களுடைய தம்பிகளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த சிறப்பான திட்டமிடல், என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கன்னு பெரிதாக ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் எங்களை நம்பி தமிழ்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி, இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ மகிழ்வாக இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் எங்களோட முயற்சியை எடுத்தோம், ஆனால் எத்தனை பேர் இதை ஆதரித்து வரவழைத்து நேரத்தை செலவழிக்க இருக்கிறீர்கள், இவ்வளவுக்கும் காரணமான ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருடைய கருத்துக்களை சொல்லி வழங்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். அதற்கு பிறகு ஒன்ஸ் மோர்